அச்சய திருதியை அன்னைக்கு அன்னதானம் செய்யுங்க இல்லைன்னா ஆடை தானம் செய்யுங்க ஒரு நபருக்கு வேண்டிய பொருளை அறிந்து அந்த பொருளை நீங்கள் அவருக்கு வாங்கி கொடுங்க நிரம்ப பொருள் படைத்தவர்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க ஒரு பொருளினுடைய அருமையை உணர்ந்தவருக்கு ஒரு பொருள் கிடைக்காதவருக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க இது எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த தானமாக எது அன்னதானம் அன்னதானந்தான் ஆசிரமங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க அல்லது வீடுகளுக்கு ஒரு நூறு பேர் ஐம்பது பேரை வரவடைச்சி மிகச்சிறப்பான ஒரு சாப்பாடு முறைகளை ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க வறியவர்களினுடைய ஏழைகளினுடைய பசியை துடைக்கக்கூடிய ஒரு நபர் பல ஆத்மாக்களினுடைய நல்லுணர்வை பரிசாக பெறுகிறார் ஒரு நபர் பசியில் ஏங்கி வாடும் பொழுது அந்த பசித்தன்மையை தீர்க்கும் விதமாக உங்களுடைய நடவடிக்கை அமையும் அவருடைய வயிறு மனது வாழ்த்தும் வயிறு அப்படிங்கிறது ஆகாய சக்தி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சொன்னது யார் வள்ளலார் வள்ளலார் என்ன செஞ்சார் அன்னதானம் செஞ்சார் யாருக்கு அன்னதானம் செஞ்சார் பசியில் ஏங்கி வருத்தத்தில் வாடி உணவு இல்லாமல் ஏங்கி கிடைக்கக்கூடிய ஏழைகளுக்கும் வரியவர்களுக்கும் அன்னதானம் செய்தார் யார் சாப்பிட்றாங்களோ சாப்பிட்றவங்களுக்கு நர மூப்பு வரும் உடம்பு இலைக்கும் உடம்பு குண்டாகும் உடம்பில் மாற்றங்கள் உருவாகும் மல ஜல சுக்ள சுரோனித கழிவுகள் கட்டாயமாக உருவாகும் சாப்பிடவே இல்லைன்னா மலம் சிறுநீரெலாம் வராது உணவாக இருக்கிறதுனால தான் உள்ளே போகிறது வெளியில் கழிவாக ஆகுது அப்போ மனிதனுக்கு பசி அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது அந்த நோயை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் உணவை கொடுக்கணும் உணவை கொடுக்கறது உணவை சாப்பிட்றது சரி அப்படின்னு சொன்னால் பிரபஞ்ச சக்தியை உணவாக எடுத்தால் அது யோக வாழ்க்கை வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் வெண்டைக்காய் இது போல் இருக்கக்கூடிய காய்கறிகளை உணவாக நம்ம எடுத்தோம் பழங்களை உணவாக எடுத்தோம் அப்படின்னா அது போக வாழ்க்கை வரலார் என்ன செஞ்சார் போகியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வேலை இரண்டு வேலை மூன்று வேலைன்னு அவர்கள் கேட்கும்போதெல்லாம் உணவை கொடுத்து பசிங்கிற நோயை போக்குறதுக்காக நான் உங்களுக்கு உணவை அளித்திருக்கிறேன் இந்த பசிங்கிற நோய் இப்போ போயிடுச்சு மீண்டும் பசி வருவதற்குள்ளாக ஞானத்தை தெரிஞ்சுக்கங்க ஞான குற்றத்தை நீக்குங்க அறிவை அதிகமாக பெற்று உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மும்மல குற்றங்கள் இந்த தான் உருவாகுதுங்கிறத உணர்ந்துக்கங்க மீண்டும் பசி வராமல் வாழ்வதற்கு என்ன வழிங்கிறத கத்துக்கங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் உணவையே கொடுத்தார் வள்ளலார் வறியவர்களும் ஏழைகளுக்கும் பசியில இருக்கும்போது உட்கார வச்சு ஞானத்தை போதித்தோம்னா எப்படி போதிக்க முடியும் முடியாது அப்போ அவங்களுக்கு முதல் தேவை என்ன உணவு உணவை கொடுத்துட்டு அந்த உணவினால் என்ன நன்மை என்ன தீமை உணவு சாப்பிட்றது அவ்வளோ பெரிய தீமை கிடையாது உணவு சாப்பிட்டா அது போக வாழ்வு உணவிலிருந்து விலகினால் அது யோக வாழ்வு அப்போது உணவை கொடுப்பது அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது போக வாழ்க்கைக்கு சிறப்பானது உணவை கொடுத்துவிட்டு யோக தத்துவத்தை சொல்லி கொடுத்து உணவிலிருந்து விடுதலை அளிப்பது என்பது அது யோக வாழ்க்கைக்கானது இப்போ அட்சய திருதி அன்றைக்கி நீங்கள் அன்னதானம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் போகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் பசி உருவாகும் அவர்களுடைய உடல் பசியை நீங்கள் என்ன செய்கிறீங்க தீர்த்து வைக்கிறீங்க மனசில் பசிங்கிற எண்ணம் உருவாகும் சாப்பிடணுங்கிற எண்ணம் உருவாகும் அதுதான் வயிற்றுல உடம்புல உங்களுக்கு பசியாக உருவாகுது அப்போ அந்த பசியை நீங்கள் தீர்த்து வைக்கிறீங்க தீர்த்து வைக்கும் பொழுது வயிறு அப்படிங்கிறது ஆகாய சக்திக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லுவோம் வெளி உலக சக்தி ஆகாய சக்திங்கிறது வயிறில் வந்து தான் நமக்கு உடம்பெல்லாம் பரவி உடலானது ஆற்றலினுடைய பீடமாக மாறுது அப்போ இந்த வயிறை நீங்கள் குளிர வைக்கும் பொழுது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்தால் அடுத்த ஆண்டு லட்சம் கோடி பேருக்கு அன்னதானம் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் உயர முடியும் லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்யலாம் கோடான கோடி பேருக்கு அன்னதானம் செய்யலாம் அந்த அளவுக்கு நீங்கள் உயர முடியும் போக வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை அனுபவித்து செல்வங்களை சேர்த்து ஆரோக்கியத்தை சேர்த்து பிள்ளைகள் உறவினர்கள் குடும்பம் வந்த பாசம் அன்பு அப்படி வாழக்கூடிய நபர்களுக்கு அன்னதானம் என்பது மிகச் சிறப்பானது அன்னதானத்தை நீங்கள் செய்யும் பொழுது செல்வ பலம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த செல்வ பலத்தை மீண்டும் நீங்கள் தானம் தான் செய்வீங்க நீங்கள் எப்போதும் கோடீஸ்வரனாக பணக்காரனாக இருந்துக்கிட்டே இருப்பீங்க எப்போதும் தானம் செஞ்சுட்டே இருப்பீங்க பணத்தை சேமித்து வைக்கக்கூடாது சேமித்த பணம் சேர்ந்த பணம் பணத்தை ஈர்த்து இருக்கலாம் பணத்தை சேர்த்து இருக்கலாம் நீங்கள் என்னென்னு செஞ்சுருக்கலாம் பணம் எந்த ரூபத்தில் உங்களிடம் இருந்தாலும் எப்போதும் மணி சர்க்குலேஷனில் இருந்துகிட்டே இருக்கணும் நாலு பேர் கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ மிகச்சிறப்பான தான முறைகளை செய்யணும் சில பேர் தானம் செய்வது அல்லது ஒரு பொருளை வாங்கி கிஃப்டாக கொடுக்கறது ஒருத்தருக்கு பயன் இல்லாத பொருளை கொடுத்துட்றீங்க பயன் உள்ள பொருள்களை உண்மையிலே அவங்க பயன்படுத்துவாங்கன்னா மட்டும் கிஃப்ட்டு கொடுங்க அட்சிய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னா தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய வியாபார முறைகளிலும் விளம்பர முறைகள்லையும் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு தகவல் வெள்ளை நிறத்திலான மஞ்சள் நிறத்திலான பொருட்களை வாங்கணும் அப்படிப்பட்ட பொருட்களை தானம் செய்யணும் தான் அட்சிய திருதியை நாளினுடைய மிகச்சிறப்பான குறிப்பு அந்த மஞ்சள் நிறத்தில் தங்கம் இருப்பதனால மக்களுக்கும் இயல்பாக நகை மீது ஒரு ஆர்வம் இருப்பதுனால அந்த ஆர்வத்தையும் அச்சய திருதியையும் ஒன்றா சேர்த்து வச்சு இவங்க நேரடியாக என்ன செஞ்சிட்டாங்கன்னா தங்கம் வாங்கணும் அப்படின்னு மக்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதில் அந்தளவுக்கு உண்மை இல்லை தங்கம் வாங்கிறது நல்லது ஆனால் அது மட்டும்தான் அப்படின்னா அது கிடையாது உண்மையிலேயே அச்சய திருதி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது உப்பு வாங்கி வச்சு வீட்டில் வழிபாடு செய்யணும் அச்சய திருதி அன்னைக்கு நம்ம அன்னதானம் செய்யணும் உடை தானம் செய்யணும் மணிமேகலை அட்சய பாத்திரத்தின் மூலமாக ஏழைகளுக்கெல்லாம் உணவளித்த ஒரு அற்புத திருநாள் தான் அட்சய திருதியினால் செலிப்ரேட் பண்ணுறாங்க மகாபாரதத்தில் நிறைய வரலாறுகள் அட்சய திருதிய காலத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கு சிவபெருமான் தன் வயிறு நிறைய பிச்சை கேட்டு அன்னலட்சுமி கிட்டேந்து அன்னபூரணி தேவியிடமிருந்து நிறைய உணவுகளை பெற்று பிச்சை கேட்டு சாப்பிட்டு வயிறார சாப்பிட்ட அந்த நாள் அட்சய தேதி நாள் இப்படி பல புராணங்கள் பல இதிகாசங்கள் பல இலக்கியங்களில் பல வரலாறுகள் உண்டு அட்சய திருதியை நாளுக்கு நீங்க எப்படி எந்த புராணங்கள் எந்த இதிகாசங்களை எடுத்து பார்த்தாலுமே தான தர்மங்களை பத்தி மட்டும்தான் எல்லாருமே பேசியிருப்பாங்க மற்றவர்களுக்கு கொடுப்பது பிறர் துன்பத்தில் கரைந்து இன்பத்தை பெருக்க வேண்டும் அந்த நாள் தான் அச்சய திருதியை நாள் அச்சயம் அப்படின்னா என்ன பெருகுதல் அப்படின்னு அர்த்தம் சயம்னா இல்லைன்னு அர்த்தம் அட்சயம்னாக்க அதிகமாக அந்த இல்லைங்கிறதே இல்லாமக்கிறது அதுதான் அச்சயம் நிறைய இருக்கிறதுன்னு அர்த்தம் கேடு இல்லாத அன்பான பொருள் எப்போதும் பெருகி கொண்டிருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு அர்த்தம் அச்சயம்னா பெருகட்டும் நேரடி அர்த்தம் பெருகட்டம் பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும்னு அர்த்தம் அப்படி எல்லோருக்கும் எல்லாமே செல்வ வளத்தையும் சரி உங்களுடைய ஆரோக்கிய வளத்தையும் சரி உங்களுடைய மனவளமான வார்த்தைகளையும் சரி அள்ளி வழங்குங்க நிறைய பேருக்கு கொடுங்க அட்சய திருதியை நாளில் மிகச்சிறப்பாக கொண்டாடுங்க நீங்கள் பேரன்பு பெருந்திய நபராக ஒரு மாதிரி வருவீங்க நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க குபேர யோகம் பயிற்சி மணி ஃப்ரீடம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இப்போ நிறைய இடங்களில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பணத்திலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு பணத்தை அடைந்து பணத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய அற்புத நிகழ்ச்சி நம்ம எல்லா ஊர்லேயும் இருக்கிறோம் நேரடியாக அவங்க ஒரு நிகழ்வுகள் தேவைன்னா கூப்பிடுங்க குபேர வசிய சாம்பிராணி இது சம்பந்தமான தகவல்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணுங்கள் சாம்பிராணி தேவைன்னா வாங்கிக்கோங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்தக்கூடிய அற்புத சாம்பிராணி பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் மிகச்சிறப்பாக இருப்பீங்க நீங்கள் பார்க்க முடியக்கூடிய நபர் உங்களை சுற்றி உங்களை சுற்றி உங்கள் உடம்பை சுற்றி பார்க்க முடியாத இன்னொரு நபராக நீங்கள் இருக்கிறீங்க அந்த நபர் தான் பார்க்க முடிஞ்ச நபரை இயக்குறாரு பார்க்க முடியாத நீங்கள் தான் பார்க்க முடிஞ்ச உங்களை இயக்குறீங்க அப்போ பார்க்க முடியாத நீங்கள் யாரு அவர் தான் ஒரு சக்தி அந்த சக்தியை இன்னமும் நம்ம என்ன செய்யணும் வலுவூட்டணும் எண்ணங்களால் வலுவூட்டலாம் ஸ்பிரிச்சுவல் சக்தி எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுனால வலுவூட்டலாம் அப்படி ஸ்பிரிச்சுவல் சக்தியை எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுல தான் இந்த சாம்பிராணி அதில் ஒரு வகை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சாம்பிராணிக்கான ஃபோன் நம்பர் இருக்குது பார்த்து உடனே ஃபோன் பண்ணுங்கள் ஆயுசு நூறு நிகழ்ச்சி என்னுடைய நேரடி பயிற்சி நடக்குது அதிலையும் வந்து கலந்துக்கங்க சகல வியாதிகளும் குணமாகும் மனசு சரியாகும் எல்லோரும் அன்னதானம் செய்யுங்கள் அச்சிய திருதியை திருநாளில்